உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே, உன் தேவன் எங்கே என்று கேட்பதை குறித்து நீ கவலைப்படாதே. அந்த வல்லமைகளெல்லாம் கர்த்தர் மிதிக்க போகிறார். உனக்கு முன்பாக நிற்கிற பர்வதங்களை கண்டு மலைகளை கண்டு பயப்படாதே. இன்றைக்கு அபிஷேகத்தினாலே உன்னை ஒரு யந்திரமாய் மாற்றி அந்த வல்லமைகளை நீ மிதிக்க போகிறாய். உனக்கு தெரியுமா, நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம். அமேன். இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். உனக்கு முன்பாக ஒருவனை நீக்க முடியாது. உனக்கு மகிமை பொறிந்தின பட்டயமாய் அவரே வருவார். நீ துன்மார்க்கனின் மேடுகளை மிதித்து போடுவாய். எண்ணங்கள், நினைவுகள், பார்வைகள், சிந்தையில் ஜெயமற்று போராடி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், அவைகளின் கழுத்துகளிலே காலை வைக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். உன் சரீரத்தின் செய்கைகளை பரிசுத்த ஆவினால் அழிக்க மிதிக்க கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். மந்தை மடங்கும் இடமாகிய சபைக்குள் நீ வந்துவிட்டபடினால் இந்த வல்லமைகள் நிச்சயமாய் உனக்குள்ளே மிதிக்கப்பட்டு போகும். உலகத்தை மிதியுங்கள். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். உலகத்தை அனுபவிக்க வேண்டாம். அவைகள் ஒன்று நமக்கு தகுதியாய் இராது. நாம் உலகத்தார் அல்ல. நமக்காக இனி ஒரு உலகம் வந்து கொண்டிருக்கிறது. மறுமைக்காக அழைக்கப்பட்டவர்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். சிங்கத்தையும் பால சிங்கத்தையும் மிதிப்பீர்கள். சர்ப்பத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பீர்கள். கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு பாதங்களுடைய கீழுக்கு வந்துவிடும். இசபேலின் வல்லமையை மிதியுங்கள். ஆடம்பரங்களை மிதியுங்கள். தேசித்தனத்தின் ஆவியை கீழ்படுத்துங்கள். குடும்ப உறவின் புனிதத்தை கெடுக்கும் ஆவியை அழியுங்கள். பரிசுத்தத்துக்கு விரோதமான வல்லமையை மிதியுங்கள். இசபேலை மிதித்தவன் சிங்காசனத்தில் உட்காருவான். இசபேலை மிதித்தவன் விருந்து உண்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வசனத்தின் அடிப்படையிலே, இந்த வசனத்தின் உள்ளே இருக்கிற சாரமாகிய ஜீவனை, அந்த வல்லமையை எனக்கு தருவாரனால் நிச்சயம் நான் சகல வல்லமையையும் நாங்கள் எல்லாரும் மிதிப்போம் என்று சொல்லியுள்ள கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தருடைய வசன வெறுமையாய் திரும்பாது. அது அனுப்பின காரியம் செய்துதான் திரும்பும். நீ இசபேலை மிதிப்பாய், பயப்படாதே. அமே. நீ சிங்கத்தை மிதிப்பாய், பெரிய பர்வதங்களை மிதிப்பாய், ஐம்புலன்களை ஐந்து ராஜாக்களை மிதிப்பாய். துன்மார்க்கரை நீ மிதிப்பாய். இந்த உலகத்தை நீ மிதித்து ஜெயிப்பாய். ஏனென்றால் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.